हाय विवास इनके एग्जांपल सम 6.31 पाक बोरों 10th स्टैंडर्ड दे 12 मीटर उयरम उल्ला कट्टिडत्तिन उच्चियिल इरुन्दु मिन्सार गोपुरम उच्चियिन ஏற்றக்கோணம் 60 டிகிரி மற்றும் அதன் அடியின் இறக்கக்கோணம் 30 டிகிரி எனில் மின்சார கோபுரத்தின் உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா P' மின்சார கோபுரம்னு எடுத்துக்கலாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புக்ல சம் ஒரு டயகிராம் கொடுத்திருக்காங்க இந்த P' வந்து மின்சார கோபுரம் ஓகேங்களா இதுல P வந்து கோபுரத்தின் உச்சி பி கோபுரத்தின் உச்சி P' வந்து கோபுரத்தின் அடி ஓஏ வந்து நம்மளுக்கு 12 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க இத வச்சு தான் சம் போட போறோம் இப்போ இதல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆங்கிள் MOP வந்து 60 டிகிரி ஓகேங்களா ஆங்கிள் MOP 60 டிகிரி நெக்ஸ்ட் P' இது வந்து P ன்னு எடுத்துக்கறோம் P' க்கு பாத்தீங்கன்னா ஆங்கிள் MOP' வந்து 30 டிகிரி MOP ஆங்கிள் MOP யும் நம்மளுக்கு P' வந்து MOP' வந்து 30 டிகிரி MOP வந்து 60 டிகிரி ஓகேங்களா இத வச்சு தான் சம் போட போறோம் இங்க பாத்துக்கோங்க எல்லா வேல்யூவும் நோட் பண்ணியாச்சு இப்போ P' வந்து h மீட்டர்ல இருக்கு P' வந்து h மீட்டர்ல இருக்கு இப்போ நான் நெக்ஸ்ட் நமக்கு இதுல வந்து MP PP' வந்து ஈக்குவலா இருக்குன்னு வெச்சுக்கோங்க சாரி MP எப்படி கண்டுபிடிப்போம்னா இங்க இருக்கு பாத்தீங்க MP-ஐ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா PP' ஓட மைனஸ் MP' மைனஸ் பண்ணனும் மைனஸ் பண்ணும்போது H மைனஸ் OA னு வரும் இதுதான் நமக்கு H மைனஸ் 12 னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா H மைனஸ் OA னு வரும் H மைனஸ் 12 னு எடுத்துக்கறேன் OA வந்து நமக்கு 12 மீட்டர்ஸ் னு கொடுத்ததனால இந்த மாதிரி மாத்தி எழுதி இருக்கோம் செங்கோண முக்கோணம் ஃபர்ஸ்ட் செங்கோண முக்கோணம் OMP-இல் நமக்கு இங்க tan ஏனா கர்ணம் கொடுக்கல எதிர்பக்கமும் அடுத்துல பக்கமும் கொடுத்திருக்கிறதுனால நான் OMP-ஐ எடுத்துக்கறேன் செங்கோண முக்கோணம் OMP-ல tan வந்து எவ்வளவு இருக்குன்னா 60 டிகிரி இருக்கு ஓகேங்களா tan 60 டிகிரி ஈக்குவல் டு நமக்கு ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா h மைனஸ் 12 இருக்கு இங்க கீழ பாத்தீங்கன்னா நமக்கு எதிர்பக்கம் வந்து நமக்கு h மைனஸ் 12 இருக்கு ஓஎம் உடைய வேல்யூ தெரியாது இது எப்படி எழுதலாம் எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கத்தை நம்ம வந்து பிஎம் ஓகேங்களா எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் பிஎம் டிவைடட் பை ஓஎம் னு எழுதலாம் ஓஎம் தெரியாத பட்சத்துல அப்படியே வெச்சுக்கலாம் 60 டிகிரி உடைய வேல்யூ நமக்கு பாத்தீங்கன்னா √3 னு எடுத்துப்போம் இந்த √3 ஈக்குவல் டு h மைனஸ் 12 டிவைடட் பை ஓஎம் னு வரும் ஓஎம் இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு OM equal to H minus 12 divided by root 3 in varo. இது equation 1 in எடுத்துக்கலாம். ஓகேங்களா equation 1 in எடுத்துக்கலாம். Next செங்கோண முக்கோணம் OMP கண்டுபிடிக்கலாம். செங்கோண முக்கோணம் OMP' இதுல opposite side adjacent side பாத்தீங்கன்னா MP' divided by OM னு வரும். MP' divided by OM னு வரும். எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் வர சொல்லோ இதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கலாம் இப்போ tan நமக்கு 30 டிகிரி இதுல வந்து 30 டிகிரி கொடுத்திருக்காங்க tan 30 டிகிரி ஈக்குவல் டு MP' உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு 12 டிவைடட் பை OM உடைய வேல்யூ நமக்கு தெரியாது அப்படியே வெச்சுக்கோங்க இப்போ tan 30 டிகிரி உடைய வேல்யூ 1 டிவைடட் பை √3 ஈக்குவல் டு 12 டிவைடட் பை OM னு வரும் இந்த வேல்யூங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொல்லோ OM உடைய வேல்யூ எனக்கு இது ரெசிப்ரோக்கல இங்க டிவைட்ல வரும் டிவைட்ல வந்து ரெசிப்ரோக்கல மாற சொல்லோ 12 √3 னு வரும் OM உடைய வேல்யூ இது ஈக்குவேஷன் 2 னு எடுத்துக்கலாம் இப்போ சமன்பாடு 1 மற்றும் 2 ல இருந்து நமக்கு ரெண்டுத்துக்குமே OM னு கிடைச்சிருக்கிறதுனால நம்ம சமன்படுத்த போறோம் ஈக்குவேஷன் 1 மற்றும் 2 சமன்படுத்துறேன் சமன்படுத்தும் போது எனக்கு h இங்க என்ன இருக்குன்னா h மைனஸ் 12 டிவைடட் பை √3 ஈக்குவல் டு 12 √3 னு வரும் இங்க இருக்கிற √3-ஐ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க h மைனஸ் 12 ஈக்குவல் டு 12 இன்டு √3 இன்டு √3 3 னு எழுதிக்கலாம் ஓகேங்களா h மைனஸ் 12 நெக்ஸ்ட் ஸ்டெப்ல h மைனஸ் 12 ஈக்குவல் டு 12 ஓட 3 மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா 12 இன்டு 3 32 ஓர் 33 36 வந்துடுது இந்த மைனஸ் 12 அந்த பக்கம் வர சொல்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ளஸ் 12 ஆகிடும் அப்போ ஹெச் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் 12 இந்த மைனஸ் 12 அந்த பக்கம் போக சொல்ல ப்ளஸ் 12 ஆகிடுது ஃபைனலாக ஹெச் உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 40
एट वर्द ओके 48 मीटर आंसर केटा मीटर यूनिट वो इतना नम्बर कैपिटी सुना ओवरऑल हईटा कैपिटी सुना कैपिटाचो समुटर कमेंट पाक्स कमेंट पड़ूंग वीडियो पिछड़ी उ फ्रेंड्स शेर पड़ी विड़ें ओके थैंक यू।